விஷ உணவு கொடுத்து இரண்டு மகள்கள் கொலை, மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற தந்தையும் பலி. ஈரோடு மாவட்டம் ஆந்தையூர் அருகே உள்ள பர்கூர் மலைப்பகுதி சிங்குளத்தைச் சேர்ந்தவர் சிங்கரன் கூலி தொழிலாளி. இவரது மனைவி பெயர் சிகாரா. இவர்களுக்கு சுதா, மேகலா என்ற இரண்டு மகள்கள் இருந்தனர். கடந்த 7 ஆண்டுகளுக்கு முன்பே சிக்கரனும் சிக்காராவும் பிரிந்தனர். சுதாவும் மேகலாவும் சிக்கரனுடன் வளர்ந்தனர். சுதா முசாசி புதூர் உயர்நிலைப் பள்ளியில் 9ஆம் வகுப்பும், மேகலா அந்தியூர் அருகே உள்ள பள்ளிப்பாளையம் உண்டு உறைவிட பள்ளியில் 6ஆம் வகுப்பும் படித்து வந்தனர். இரண்டு பேரும் விடுதியில் தங்கி படித்தனர். சிங்கரன் தீராத நோய் பாதிக்கப்பட்டு அதற்காக சிகிச்சை பெற்று வந்தார். இதனால் மனவேதனை அடைந்த அவர், நோயால் தான் இறந்துவிட்டால் தனது மகள்கள் அவதிப்படுவார்கள் என்று எண்ணியுள்ளார். இந்த நிலையில் விடுதிகளில் இருந்து சுதாவையும் மேகலாவையும் அழைத்து வந்தார். பின்னர் 3 பேரும் அந்தியூர் அருகே உள்ள புதுப்பாளையம் கொல்லம் ரத்தம் கோவிலுக்கு சென்றனர். அங்கு சிங்கரன் உணவில் விஷம் கலந்து மகள்களுக்கு சாப்பிட கொடுத்தார். அவரும் விஷம் கலந்த உணவை சாப்பிட்டுள்ளார். சிறிது நேரத்தில் 3 பேரும் மயங்கி விழுந்தனர். அக்கம் பக்கத்தினர் அவர்களை மீட்டு சிகிச்சைக்காக அந்தியூர் அரசு மருத்துவமனையில் கொண்டு சென்றனர். வழியிலேயே மேகலா பரிதாபமாக இருந்தார். மேல் சிகிச்சைக்காக சுதாவும் சிங்கரனும் ஈரோடு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். செல்லும் வழியில் சுதாவும் இருந்தார். உயிரான நிலையில் சிங்கரனுக்கு ஈரோடு அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது. இந்த நிலையில் நேற்று இரவு சிகிச்சை பலனின்றி அவர் பரிதாபமாக இருந்தார். இதுகுறித்து அந்தியூர் போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும். நன்றி, வணக்கம்.